ஸ்லிம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி வெற்றியில் இந்தியர்களின் பங்கு இருக்க வேண்டும். தேசிய மாயிகா தகவல் பிரிவு தலைவர் பி குணாலன் வலியுறுத்து. தேசம் செய்திகளுக்காக ஸ்லிம் சட்டமன்றத்திலிருந்து குணாலன் மணியம். ஸ்லிம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணியின் வெற்றியில் இந்திய வாக்காளர்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்று மாயிகா மத்திய செயலவை உறுப்பினர் பி குணாலன் வலியுறுத்தியுள்ளார். எல்லோருக்கும் வணக்கம். ஸ்லிம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்திய மக்கள் எல்லோருடைய கவனத்திற்கும், இன்று வந்து நாட்டில் ஒரு முக்கியமான சூழ்நிலை இந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து நடந்துகிட்டு இருக்கு, அதாவது இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியர் வாக்காளர் மட்டும் ஏறக்குறைய 3021 பேர் இந்தியர் வாக்காளர் இருக்கீங்க. கடந்த தேர்தலில் இந்த சட்டமன்றம் பலிசா நேஷனல் வேட்பாளர் வெற்றி பெற்றார். அதன் பிறகு அவருடைய காலம் சென்ற பிறகு மீண்டும் ஒரு தேர்தல் இந்த வட்டத்தில் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டோட அரசியல் சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் சுனாமி வந்தப்போ கூட இந்த சட்டமன்றத்தில் வந்து தேசிய முன்னணி அரசாங்கத்தை சேர்ந்த ஒருத்தர் போட்டியிட்டு தேர்வு பெற்றார். ஆனால் இப்போ நீங்கள் இந்த சட்டமன்றத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அதாவது தேசிய முன்னணியை எதிர்த்து வேறு எந்த கட்சியும் போட்டிக்கு வரல, அதாவது சுயேட்சை தான் போட்டிக்கிறவங்களுடைய ஒரு கட்சியை பிரதிநிதித்து இங்கே யாரும் போட்டிக்கு வரல. அது ஒரு உதாரணம். நீங்கள் இந்த ஸ்லிம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், எந்த கொடியும் எங்கேயும் பறக்கலை, தேசிய முன்னணி கொடியை தவிர. ஆகவே இந்திய பெருமக்களை மரியாதைக்குரிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் எல்லாம் தயவு செஞ்சு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில், அதாவது 2018 தேர்தலுக்கு பிறகு, மலாய் சமூகம் அதாவது பாஸ் கட்சியும் அம்னோ கட்சியும் ஒன்றாக இணைஞ்சிருக்காங்க. இந்த ஒன்றாக இணைந்தது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பலத்தை உருவாக்கியிருக்கு. இந்த சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நிச்சயமாக வெற்றி பெற்றுருவாங்க. நான் என்ன அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன்னாக்கா, இந்த வெற்றியில் வந்து நம்மளும் பங்கு பெறணும், நம்மளும் அதில் பங்கு இருக்கணும், நம்மளுடைய வாக்கும் அங்கே ஒரு முக்கியமான வாக்காக இருக்கணுன்றது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த ஸ்லிம் சட்டமன்ற இடைத்தேர்தல் இந்தியர்களின் ஆதரவை நிரூபிக்கும் ஒரு முக்கியமான இடைத்தேர்தல் என்பதை ஒவ்வொரு இந்திய வாக்காளர்களும் உணர்ந்து வாக்களிக்க வேண்டும். இந்த அரசியல் சூழலில் அம்னோ பாஸ் கட்சியுடன் இணைந்து மலாய்க்காரர்கள் ஒற்றுமை வலுப்படுத்தியுள்ளது. இவர்களோடு இந்தியர்கள் கை கோர்க்க வேண்டியது அவசியமாகும் என்று குணாலன் கேட்டுக் கொண்டார். நீங்க இந்த சட்டமன்றத்தில் வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்கணும், இல்லை நம்ம வந்து பலிசா நேஷனல் வேட்பாளருக்கு வந்து எதிர்ப்பான ஒரு வாக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா, நாளைக்கு தேசிய முன்னணி வேட்பாளர் ஜெயித்த பிறகு நம்மளுடைய அந்த வெற்றியில் நம்ம பங்கு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்புறம் நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். ஆகவே அன்பான ஸ்லிம் வட்டார இந்திய மக்களே, உங்களுடைய சிந்தனைகளை வந்து சிதற விடாமல் வரக்கூடிய சனிக்கிழமை நீங்கள் நிச்சயமாக தேசிய முன்னணிக்கு வாக்களித்து ஒரு இந்திய சமுதாயம் மீண்டும் பலிசான் பக்கம் ஆதரவாக திரும்பியிருக்குன்றதை நீங்கள் உறுதி செய்யுங்க. இந்த உறுதியின் வழி மாயிக்காவிற்கும் எங்களுக்கும் ஒரு பலத்தை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நிச்சயமாக இந்த வட்டாரத்தில் உள்ள மாயிகா தலைவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுடைய நல்லது கெட்டது கலந்து கொண்டு உங்களுக்கு ஒரு நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு தேசிய தகவல் பிரிவு தலைவர் என்ற முறையில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஒரு 2-3 நாளாக நீங்கள் பார்க்குறீங்க, நம்மளுடைய எல்லா தேசிய பொறுப்பாளர்களும் இந்த வட்டாரத்தில் வந்து உங்களுக்காக நீங்கள் தேய்ச்சி வந்த நம்ம பலிசான் தேய்ச்சி வந்தாங்கனாக்கா இந்தியர்களுடைய பங்கு அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய தேசிய தலைவர் தானசிரி விக்னேஸ்வரன் அவர்கள், சரவணன் துணைத் தலைவர் டாக்டர் சரவணன் அவர்கள் எல்லோருமே இங்கே இருக்காங்க. இதெல்லாம் ஏன் அங்கே இருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் நாளைக்கு ஒரு பலமாகணும், நீங்கள் அந்த வெற்றியில் பங்கு பெறணுன்ற ஒரு நோக்கம்தான். நாளைக்கு வெற்றி பெற்றோம்னாக்க நம்ம எல்லாம் நிறையா பலனடைவோம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு உங்களுடைய பொன்னான வாக்கு தேசிய முன்னணிக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்லிம் இடைத்தேர்தலில் தேசிய முன்னணியின் வெற்றியில் இந்தியர்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும். இதன் வழி நாம் பலவற்றை சாதிக்க முடியும் என்பதால் இந்தியர்கள் தங்கள் பொன்னான வாக்குகளை தேசிய முன்னணி வேட்பாளர் சைடிக்கு செலுத்த வேண்டும் என்று தேசிய மாயிகா தகவல் பிரிவு தலைவர் மனு பி குணாலன் கேட்டுக் கொண்டுள்ளார்.